சென்னையில் இடைவிடாது பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் ரயில் மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கொட்டிய கனமழையால் ரயில் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியது. இதையடுத்து பல இடங்களில் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. எழும்பூரிலிருந்து கடற்கரை ரயிலான தண்டவாளங்களை மழைநீர் முற்றிலும் சூழ்ந்ததால் புறநகர் ரயில் சேவை சுமார் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. தண்டவாளங்களில் இருந்த மழைநீரை வெளியேற்றிய பிறகு மாலை முதல் புறநகர் ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியது. கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கியதால் சென்னையில் 6 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. ஈவிஆர் சாலை, சுங்குரெட்டி சுரங்கப்பாதை, துரைசாமி சுரங்கப்பாதை, வியாசர்பாடி சுரங்கப்பாதை ஆகியவை மூடப்பட்டுள்ளன. மேட்லி சுரங்கப்பாதை, கணேசபுரம் சுரங்கப்பாதையும் மூடப்பட்டது. வில்லிவாக்கம் சுரங்கப்பாதையில் இலகுரக இருசக்கர வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. பேருந்து பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மழைநீர் தேங்கியதால் பேருந்துகளை இயக்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டது. பல இடங்களில் மழைநீரில் பேருந்துகள் நீந்தியபடியே சென்றன. சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டது மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதை அடுத்து போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. பொதுமக்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்கள் பயணத்தை மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.